என் சக சிங்கப்பூரர்களுக்கு என் மாலை வணக்கம். 3 மாதங்களுக்கு முன்னால் தற்போதுள்ள அரசாங்கத்திற்காக நீங்கள் வாக்களித்தீர்கள். நாளை நம் குடியரசின் அதிபருக்காக நீங்கள் வாக்களிப்பீர்கள். இத்தேர்தல் அரசாங்கத்தை மாற்றாது, ஆனால் அரசாங்கம் உங்களுக்காக இன்னும் சிறப்பாக செயல்பட ஊக்குவிக்கும். ஓர் அதிபராக நான் உங்கள் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தலாம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். அதிபர் அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு தடுப்பு முறை அளிக்கவும் உங்களின் ஈடுபாட்டை அரசமைப்பு பாதுகாக்கவும் 5 பகுதிகளை குறிப்பிட்டுள்ளது. அதில் 5 முக்கியம்தான். இருப்பினும் உங்களின் வாழ்க்கையை பாதிக்கும் 2 பகுதிகளை மட்டும் நான் கவனிக்கப் போகிறேன். முதலாவதாக தேசிய இருப்புகளை பற்றி நாம் ஆராயலாம். தேவைக்கு மேற்பட்ட கையிருப்புகளாலும் நில வியாபாரத்தாலும் இது குவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொடுக்கும் வருமான வரியும் வீடமைப்பு வீடுகளுக்கு நீங்கள் கொடுக்கும் பணமும் தேசிய இருப்புகளின் ஓர் அங்கமாகும். இது உங்கள் பணம். இதை நான் சுறுசுறுப்புடன் காவல் காப்பேன். அரசாங்கம் இப்பணத்தை பயன்படுத்த திட்டம் போட்டாலும் பள்ளிகள், மருத்துவமனைகள் போன்ற அர்த்தமுள்ள காரியங்களுக்காக மட்டும் பயன்படுத்தப்படும் என்பதில் நான் கவனமாக இருப்பேன். முக்கிய நியமனங்கள் 2வது பகுதியாகும். ஓர் அதிபர் என்ற முறையில் என் முன்னிலையில் வரும் அனைத்து நியமிக்கப்பட்டவர்களின் பின்னணிகளையும் நான் ஆராய்ந்து பார்ப்பேன். உண்மையான திறன்கள் கொண்டவர்களும் பெரிய சன்மானங்களுக்கு ஆசைப்படாதவர்களும் பொதுச் சேவையில் ஈடுபாடுள்ள சிங்கப்பூரர்களும் நியமிக்கப்பட நான் உறுதியளிப்பேன். மறு நியமனங்களும் இதே கூர்ந்தாய்வுக்கு உட்படுத்தப்படும். இப்படிப்பட்ட நுணுக்கமான ஆராய்வே எந்த குறுக்கீடும் இல்லாமல் உண்மையோடு செயல்படும் சிறப்பான பொதுத்துறை முறைக்கும் நீதித்துறைக்கும் முதலீட்டு நிறுவனங்களுக்கும் வழிவகுக்கும். சிங்கப்பூரர்களின் அன்றாட வாழ்க்கையும் சேமிப்புகளும் பணயத்தில் இருப்பதால் அவர்களுக்கு இது தேவைப்படுகிறது. அதிபரின் தடுப்பு முறை அதிகாரம் எதிர்மறையான ஒன்றாகும். அதிபரின் தார்மீக அதிகாரத்தை பயன்படுத்தி சிங்கப்பூரர்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய விரும்புகிறேன். வெளிநாட்டு வங்கிகளிலும் நிறுவனங்களிலும் உள்ளவர்களின் எதிர்காலத்திற்காக இருப்புகளை பயன்படுத்துவதை விட சிங்கப்பூரர்களின் எதிர்காலத்திற்காக முதலீடு செய்ய அரசாங்கத்தை ஊக்குவிப்பேன். அரசாங்க அமைப்புகள், சட்டதிட்ட உரிமையுடைய ஸ்தாபனங்கள் மற்றும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஆகியவற்றில் உள்ள நியமனங்களை நுணுக்கமாக கவனிப்பேன். அரசாங்கத்தில் வெகு சிலர் அதிகப்படியான பணிகளை தங்கள் அதிகாரத்தின் கீழ் வைத்திருப்பதாக நான் கருதுகிறேன். அதன் விளைவாக பலதரப்பட்ட வாரிய உறுப்பிய உரிமைகளை அதே ஆட்கள் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது சிங்கப்பூருக்கு நல்லதல்ல. இளம் சிங்கப்பூரர்கள் தங்களின் திறன்களையும் மதிக்கூர்மையையும் வளர்த்து கொள்ள இது உதவியாக இருக்காது. சிங்கப்பூரர்களுக்கும் போதிய வெளிப்பாடும் மேம்பட வாய்ப்புகளும் கொடுக்க அரசாங்கம் தங்களின் எல்லையை விரிக்க கூறுவேன். பல காலமாகவே அதிபர் குறிப்பிட்ட சடங்குபூர்வமான பணிகளையும் இராஜதந்திர பணிகளையும் ஆற்றுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பிறகு ஏன் வாக்களிக்கப்பட்ட அதிபருக்கு இவ்வளவு தாராளமான சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும்? அதிபர் பதவிக்காக போட்டி போடும் எனக்கு சுய லட்சியங்களோ பண ஊதியமோ நோக்கமில்லை. முன்னாள் பொதுத்துறை ஊழியனான எனக்கு பொதுச்சேவையின் மீதே நாட்டம் இருந்து வந்துள்ளது. 6 ஆண்டுகளில் 25 மில்லியன் வெள்ளி பெறுவதை விட அதிபர் சம்பளத்தின் பெரும்பகுதியை மக்களிடமே திருப்பிக் கொடுக்க எண்ணுகிறேன். அதிபர் பதவியை பயன்படுத்தி சிங்கப்பூரர்களை ஒன்றிணைக்கும் முயற்சிகளில் நான் ஈடுபடுவேன். இன்றைய அவசர வாழ்க்கையால் பல சிங்கப்பூரர்கள் புறக்கணிக்கப்படுவதாக எண்ணுவதோடு இல்லாமல் அவர்களின் சிரமங்களை நிவர்த்தி செய்ய ஒன்றும் செய்யப்படவில்லை என்றும் ஆதங்கப்படுகிறார்கள். அவர்களின் குறைகளை கருத்தில் கொள்ள அதிபருக்கு கடமையும் திறமையும் உள்ளது. இளையர்களை கருத்தில் கொண்டு அவர்களின் திறமைகளை பயன்படுத்தி திட்டங்களை அறிமுகப்படுத்தி இன்னும் சிறப்பான சிங்கப்பூரை உருவாக்குவேன். அதே நேரத்தில் வசதி குறைந்தோர், நோய்வாய்ப்பட்டோர், வேலை நிறுத்தம் செய்யப்பட்டோர் மற்றும் வேலை இல்லாதோருக்கு என்னால் இயன்றவற்றை செய்வேன். பலர் அமைதியான நம்பிக்கையிழந்த வாழ்க்கையை வாழ்கிறார்கள். நம் சமூகத்தில் உள்ள பிரிவுகளை தனது தார்மீக அதிகாரத்தை பயன்படுத்தி இணைப்பது அதிபரின் கடமையாகும்.
இதை திறம்பட செய்வதற்கு அரசாங்கத்தை கேள்வி கேட்கும் துணிவும் இன்னும் சிறப்பாக செயல்பட ஊக்குவிக்கும் திறனும் வேண்டும். அதிபர் தனது அதிகாரத்தை பயமில்லாமலும் உபகாரத்திற்காக அல்லாமலும் பயன்படுத்த வேண்டும். சிங்கப்பூரர்களான நமக்கு அப்படிப்பட்ட ஓர் அதிபர் இதற்கு முன்னால் இருந்துள்ளார். அப்படிப்பட்ட அதிபர்தான் நமக்கும் தேவை. இப்பணித்திட்டத்திற்கு நானே தகுதியானவர் என்பது ஏன் என்று நான் கூறுகிறேன். மற்ற மூன்று வேட்பாளர்களுடன் ஒப்பிடுகையில் என்னை வேறுபடுத்தி காட்ட ஐந்து பண்புகள் உள்ளன. முதலாவதாக, எனக்கு அரசாங்கத்துறை அனுபவம் உள்ளது. கடந்த 11 ஆண்டுகளாக பல்வேறு அமைச்சுகளுடன் பணிபுரிந்து சிங்கப்பூரர்களின் நலனுக்காக நான் பாடுபட்டுள்ளேன். எப்போதும் நாங்கள் ஒருவரையொருவர் சரிபார்த்து கொண்டு சிங்கப்பூரின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் காண முற்படுவோம். எங்களுக்கிடையே நல்ல ஓர் உறவு இருந்தது. நான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் எனக்கும் அரசாங்கத்திற்கும் உள்ள நட்புறவை பயன்படுத்தி சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொள்வேன். நம் பிரதமர் வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சராக பணியாற்றிய போது அவருடன் நான் வேலை பார்த்த அனுபவம் இருப்பதால் எனக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்காது. இரண்டாவதாக, சிங்கப்பூரை வெளிநாட்டில் நடைபெற்ற கூட்டங்களில் அதிகாரபூர்வமாக பிரதிநிதித்து இராஜதந்திர கடமைகள் புரிந்த அனுபவம் எனக்கு உள்ளது. மூன்றாவதாக, நான் பொருளாதார திட்டமிடுதலில் ஈடுபட்டிருந்த போதும் அனைத்துலக வங்கிகளில் பணிபுரிந்த சமயத்திலும் கிடைத்த அனுபவத்தின் மூலம் எனக்கு பொருளாதாரத்தை பற்றியும் அனைத்துலக நிதியை பற்றியும் நல்ல புரிந்துணர்வு உள்ளது. நான்காவதாக, நான் மட்டுமே ஆட்சியில் உள்ள கட்சியில் உறுப்பினராக இல்லாமல் அரசாங்கத்தை சார்ந்து இல்லாமல் தனித்து என் உணர்வுகள் என் பணிக்கு தடையாக இல்லாமல் இருக்கிறேன். இறுதியாக, உழைத்து பிழைக்க பாடுபடுவோரின் நிலைமைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆழமான சமூக பிரிவுகளை குணப்படுத்தவும் தேசத்தை ஒன்றிணைக்கவும் இது முக்கியமான ஒரு பண்பாகும். நான் ஏழை குடும்பத்தில் பிறந்ததால் ஏழையாக இருப்பதன் அர்த்தம் எனக்கு தெரியும். என் அம்மா சலவை வேலை செய்து 9 பிள்ளைகளை வளர்க்க இரவு பகல் பாராது உழைத்தார். எவ்வளவு சிரமப்பட்டு உழைத்தாலும் போதவில்லை. எங்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அளித்த உதவிக்காக நாங்கள் நன்றி கடன்பட்டுள்ளோம். அதனால் சமூக உதவியின் அருமை எனக்கு தெரியும். அது எல்லோராலும் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை நான் ஆதரிப்பேன். உங்களைப் போல நானும் சமூக மற்றும் அரசியல் நிலைத்தன்மையை மதிப்பவன். எனக்கு 4 பள்ளி செல்லும் பிள்ளைகள் உள்ளனர். அவர்களும் வளர்ந்து தங்களின் கனவுகளை நிலையான நட்புணர்வுடன் உள்ள சிங்கப்பூரில் தொடர நான் விரும்புகிறேன். அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் அரசாங்கத்துடன் சேர்ந்து ஆக்கபூர்வமான முறையில் செயல்பட்டு நிலையான மற்றும் நட்புணர்வான சூழலை கட்டி காப்பேன். இதன் மூலம் எல்லா சிங்கப்பூரர்களும் வளர்ச்சி பெற முடியும். என் சக சிங்கப்பூரர்களே, நாளை நீங்கள் ஒரு புதிய அதிபரை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள். இன்றிரவு உங்கள் முன் வந்து உங்களின் வாக்கை கேட்பதில் நான் பெருமை கொள்கிறேன். அதிபர் தேர்தல் குழு என்னை நேர்மையான, சிறந்த குணம் படைத்த, நன்மதிப்பு பெற்ற வேட்பாளர் என்று சான்றளித்துள்ளார்கள். நிதித்துறையில் என் அனுபவத்தையும் திறமையையும் கண்டு ஓர் அதிபரின் பொறுப்புகளை என்னால் சிறப்பாக செய்ய முடியும் என்று குழு குறிப்பிட்டுள்ளது. இப்பயணம் சுலபமற்ற நீண்ட ஒரு பயணம் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் உங்களுடன் சேர்ந்து நடந்தால் நாம் நம் பயணத்தை முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. உங்களைப் போன்ற சாதாரண சிங்கப்பூரர்கள் மாற்றம் வேண்டுமென்றால் மாற்றத்திற்கான வாக்கை அளிப்பீர்கள் என்றும் எனக்கு தெரியும். மே 7 தைரியமாக நீங்கள் எழுந்து நின்று மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தீர்கள். நாளை வாருங்கள், உங்கள் இதயத்தோடு வாக்களியுங்கள். இதய சின்னத்திற்கு அருகில் குறியிட்ட இடுங்கள். இது தேசத்தின் இதயம். உங்களிடம் மாற்றத்தை கொண்டு வரும் ஆற்றல் உள்ளது. அதை பயன்படுத்துங்கள். என்னை உங்கள் அடுத்த அதிபராக வாக்களியுங்கள். நன்றி. வணக்கம்.